நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதையை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேரரசன் ஒருத்தர் தான், அவர் பெரு பிரம்மாண்டமான தேசத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிட்ருக்கான். ஆனால் அவனால் அவனோட மனசை கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான். மனசில் தோன்ற எதிர்மறை எண்ணத்தோடையும் தேவையில்லாத உணர்வோடையும் அவனோட போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தன்னோட மனசிலிருந்து இந்த வர இந்த தேவையற்ற உணர்வுகளையும் எதிர்மறை எண்ணத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு ரொம்ப தீவிரமான பயிற்சி முயற்சி எல்லாம் கூட பண்ணிட்டு வரான். அதனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த நேரத்தில் வந்து அவனோட நாட்டுக்கு ஒரு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஞானி ஒருத்தர் வரதை அவன் கேள்விப்படுறான். உடனே அந்த ஞானி வந்து பல பேத்துக்கும் பல விதமான தீர்க்க முடியாத மனப்பிரச்சனைகள்லாம் கூட தீர்ப்பு வழங்கியிருக்கிறத அவனுக்கு நல்லா தெரியும். இதை கேள்விப்பட்ட அந்த அரசன் வந்து அவர் வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட மனப்பிரச்சனைக்கு தீர்வை அவரோட இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக எல்லாம் ஏற்பாடு செய்கிறான். ஞானியோட இதை வந்து நாடே கோலாகலமாக வரவேற்குது. இந்த மாதிரி ஞானியை வரவேற்ற அரசன் வந்து அவரை நல்லா உபசரிச்சுட்டு தனியாக அவர்கிட்ட போய் உட்காந்து தன்னோட பிரச்சனையை சொல்லி தன்னோட இதுக்கு தீர்வு கேட்குறான். தன்னோட மனசை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி தீர்வு கேட்குறான். ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனசை வந்து ஒரு குறுகிய நேரம்தான் கட்டி போடலாமே தவிர நிரந்தரமாக கட்டி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராஜா கேட்குறான், சாமி மனப்பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நிரந்தரமாக எந்த தீர்வுமே கிடையாதா சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி சொல்கிறார், இருக்குது, அதுதான் விடுதலை இல்லை முக்தின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப தேவையான ஒன்று அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ராஜா சொல்கிறான், அப்படி அந்த முக்தி அடைந்த நிலைமையில் வந்து இந்த மனசில் வர தேவையில்லாத உணர்வு எதிர்மறை எண்ணம் எல்லாம் அப்படியே நீக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, நீ போய் எதையும் நீக்கணும்னு அவசியமே கிடையாது, நீ தேவையானதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ராஜா வந்து, சாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஞானி வந்து, சரி சரி, இன்றைக்கி ராத்திரி வந்து நீ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு, உணவு வகையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமாக தான் இருக்கணும், விருந்துக்கு அப்புறம் உனக்கு நான் புரியறபடி விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு போயிடார். சரி, ஞானியே இப்படி விருந்து வைன்னு சொல்லிட்டதுனால ரொம்ப பிரம்மாண்டமான விருந்தை வந்து இந்த ராஜா ஏற்பாடு பண்ணுறான். ஞானி வந்து அவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை ஏற்பாடு செய்ய சொன்னதுனால அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பி போயிட்டார் ராஜா. இருந்தாலும் அவரை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு உணவுலையும் அதில் உள்ள எல்லா விதமான வெரைட்டிஸையும் ஏற்பாடு செஞ்சு விட்டான். உதாரணம் இப்போ பழரசத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் உலகத்தில் உள்ள எல்லா விதமான பழரசத்தையும் ஏற்பாடு செஞ்சான். இதே மாதிரி இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், இப்படி அரிசுவையில் கூட எல்லா வகையிலும் சிறந்த சமையல்காரர்களை வச்சு ரொம்ப சுவையாக எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு விட்டார். ஞானி இப்படி ஒரு சிறந்த விருந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ராஜா ஏற்பாடு பண்ணியிருந்தார். விருந்துக்கு பல முக்கியஸ்தர்கள் கூடயும் அவனுக்கு கீழே ஆட்சி செய்கிற பல விதமான குறுநில மன்னர்களையும் கூட அவர் கூப்பிட்டுருந்திருக்காரு ராஜா. இப்போ விருந்துக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஓய்வில் இருந்த ஞானியை வந்து விருந்து நடக்கிற இடத்துக்கு ராஜா கூட்டிகிட்டு வராரு. இந்த மாபெரும் விருந்தை பார்த்த ஞானி ரொம்பவும் மகிழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா எதிர்பார்த்தார். ஆனால் என்ன நடந்தது என்னன்னாக்க, ஞானி வந்து இந்த பழரசம் இருக்கிற பகுதிக்கு போனார். திராட்சை ரசம் எனக்கு பிடிக்க பிடிக்காத, அதையே இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டார். அதே மாதிரி இனிப்பு இருக்கிற பகுதிக்கு போனார். எனக்கு பிடிக்காத இனிப்பு எல்லாம் இங்கே சில இதெல்லாம் இருக்குது, அதையே இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இப்படி ஒவ்வொரு உணவு பகுதிக்கும் போய் எனக்கு பிடிக்காதையே இங்கே வச்சுருக்கேன், ஏன் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ராஜா வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, சாமி உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே இருக்கிற இது எல்லாமே இருக்குது, இங்கே இதில் வந்து எல்லா உணவு வகையும் இருந்தால் தான் அது ஒரு சிறந்த விருந்தாக கூட இருக்க முடியும், இதில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக கேட்குறான். இப்போ வந்து ஞானி அந்த ராஜாவோட முகத்தை ரொம்ப சாந்தமாக பார்த்துட்டு லேசாக ஒரு சிரிப்போட சொல்கிறாரு, ராஜா உண்மையில் இது ரொம்ப சிறந்த விருந்து தான், இதில் இல்லாத உணவு வகைகளே கிடையாது, இதில் எனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறது தான் சரி கூட, தேவையில்லாத அப்படியே விட்டுவிட்டால் போதும், நான் எடுத்துக்கிறது மட்டும்தான் எனக்கு சொந்தம், மற்றதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருந்தது கிடையாது. இந்த மாதிரி தான் நம்மளோட மனசும் கூட
இறைவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு மாபெரும் விருந்து அது. எல்லா வகையான எண்ணமும் உணர்வும் அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குங்க. தேவையில்லாத எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. புறக்காலயங்களுக்கு தேவையான எண்ணத்தையும் உணர்வுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. மற்றதோடு நீங்கள் போராடணுங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு நீங்கள் விட்டுவிட்டால் போதும். அதோட பந்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ஞானி வளர்க்குறாரு. அரசன் இப்போ ரொம்ப நல்லா தெளிவாக வழங்கிட்டான். அவனோட மனசில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. இந்த மாபெரும் உண்மையை வந்து ரொம்ப எளிமையாக விளங்கிக்கிட்ட அந்த மாதிரி விளங்க வச்ச அந்த ஞானியோட காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள